உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். This is Vincent, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. இன்னைக்கு நம்ம வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி எக்ஸாம் எழுதிருக்காங்க அப்படிங்கிற, ஃபிசிக்ஸ் எக்ஸாம், எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க, எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். முக்கியமாக நம்ம ரிவ்யூ பண்ணுறதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து கொடுக்குற அந்த 7.5 ரிசர்வேஷனும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்குறாங்க. சரியா, சில சில காலேஜஸ் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவேர்னஸ் பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்து பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கா படிக்கிறதுக்கு, இதை பற்றின தான் முக்கியமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறதுக்காக தான் இந்த ரிவ்யூ எடுக்கிறோம். வாங்க பசங்கள்கிட்ட கேட்கலாம் எப்படி வந்து எக்ஸாம் எழுதிருக்காங்க அப்படின்னு. நல்லா வருது, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து வாங்க எப்படி கவர்மெண்ட் வந்து இன்ஜினியரிங் மற்ற பசங்க என்ன சொல்றாங்க கஷ்டம் ஒன்மேடு வந்து எப்படி இருந்தாங்க, ஈஸியாக இருந்தாங்களா? தம்பி வா தம்பி, நீங்க என்ன பிசிக்ஸ் தம்பி, ஒன்மேடு வந்து ஈஸியாக இருந்துச்சா? அப்புறம் இந்த கம்பல்சரி கொஸ்டின் இருக்கு பாரு, அதாவது 30 கொஸ்டின் 24 கொஸ்டின் 34 அட்டன் பண்ணவே இல்லை. ஏன் ஏதாவது ஒன்று எழுதிட்டு இருக்கலாம் தம்பி. நீங்க தம்பி எக்கனாமிக்ஸா? எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? பழைய பப்ளிக் படிச்சீங்களா? வீடியோல வருமாடா, நேற்று ஆடு பார்த்தா பிளஸ் ஒன்னு சிக்ஸ்த்துலேருந்து 12th வரைக்கும் படித்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜில் ஃபுல் ஃப்ரீ கொடுக்குறாங்க. வரையா இல்லையா? நான் போய் தரேன் டாட்டா. எட்டு என்ன எக்ஸாம் எக்ஸாம் நல்லா எழுதிங்களா? ஈஸியாக இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு, ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? சரி தம்பி, உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து 7.5 ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க தெரியுமா? 7.5 ரிசர்வேஷனில் படிச்சிங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ரீ எல்லா காலேஜும் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பசங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு தான் பசங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு அதாவது கம்பல்சரி கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் என்ன பண்ணி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அட்டன் பண்ணாமல் இருக்காதிங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி யூடியூப் பற்றி இன்னமும் ரூரல் ஏரியாவில் இன்னமும் ஒரு அவேர்னஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் 7.5 ரிசர்வேஷன் பற்றி நிறைய பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இன்னும் நிறைய பசங்களுக்கு என்ன பார்த்திங்கன்னா தெரியலை. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை கொடுக்குறதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக எக்ஸாம் நீங்கள் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.